பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோராக அது அட்லீஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கட்டும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறதுனு கேட்டிங்கன்னா நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நம்ம பொருட்டோ வந்து பிறையா வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக போகுது நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்ட்டு அஸ் மோஸ்ட்லி வந்து பிறைய நம்ம பொருட்டோ கண்டன் போகிறனால இந்த ஒரு ஃபர்ஸ்ட் யூடியோ நம்ம பொருட்டோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசன் டூ வருது எஸ் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் கண்டன் நான் அதிகமாகவே போட்டிருப்பேன் பிகாஸ் ஐம் ஒன் ஆஃப் த தி மோஸ்ட் பிக்கஸ்ட் ஃபேன்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் அண்ட் த ஹோல் சாங் ஆஃப் ஐ ஐஸ் அண்ட் ஃபயர் ஸோ அந்த வீடியோஸுமே நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு விடல வந்து நம்ம பொருட்டோவில் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நடந்துச்சு அண்ட் லேட்டஸ்ட்டான நியூஸ் எவ்வளோ பேருக்கு தெரியும் இல்லை பிகாஸ் நம்ம பொருட்டோ நம்ம ஒன் பீஸ் நம்ம அண்ட் ஆல்சோ நம்ம ப்ளீச் அண்ட் இந்த ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி நம்ம ஃபஸ்ட் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்காந்துருக்கு எஸ் நம்ம மாங்காய் ப்ளஸ் ஒரு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான மன்கா படித்தது வந்து எதுலேன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொருட்டோ மன்கா தான் அந்த மாதிரி நம்ம டொண்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்காங்க இதுக்கான மெயின் ரீசன் நம்ம சடன் சேஞ்ச் ஆஃப் பொருட்டோ அண்ட் நம்ம சடன் சேஞ்ச் ஒரு ஒரு டைம் ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் டைம் ஸ்கிப்ல ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எவால்வ் ஆகுன்ட்டு அண்ட் இவ்வளவு வந்து பிள்ளை அந்த ஒரு கேரக்டர் ஆர் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி யாருமே நினச்சி பார்க்கல பட் கிஷி மோட்டார் அதை பண்ணிருந்தாரு அண்ட் இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் ஸோ வாட்ஸ் இன் ஃபார் நம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐ மீன் நம்ப பொர்டோல அந்த பிள்ளை நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன இருக்க போகுது சோ அதை பற்றி கேட்டிங்கன்னா நிறைய பேர் நான் சொல்லும்போது சிம்பிளாக நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நம்ம போர்ட்டோ ஒரு மிகப்பெரிய சீரியஸாக கூட எவால்வ் பண்ண சான்ஸ் இருக்குது அண்ட் அனிமேஷன் அந்த பேர் சீக்கிரமாக வரப்போகுது நம்ம டைம் கீப் ஒரு அனிமேஷன் எஸ் ஆக்சுவலாக அந்த பேர் எனக்கு நம்ம மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு காமிக் கானில் சொல்லியிருந்தாங்க பட் ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து நம்ம மார்ச்சுக்கு அப்புறமோ இல்லை நம்ம ஒரு மிட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல தான் வரும்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் இன்னும் ஒரு ஒரு சாப்டர்ஸ் அந்த அதிகமாக வரணும் சிக்ஸ் தான் வந்துருக்கு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி இல்லை ஒரு ஃபார்ட்டிக்கிட்ட போனால் தான் அவங்க வந்து அனிமேக் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அப்படின்னு பார்க்க பின்போது அவங்க அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி போயிட்டு அந்த பேர் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே அனிமேஷன் பேர் டக்குனு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஏன்னா அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் ஒரு சீசன் கொண்டு வந்தாலே டக்கு டக்குன்னு வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஓடிடும் ஐ மீன் நம்ம மன்கா சாப்டர்ஸ் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த அிமேஷன் பேர் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மங்கா சாப்டர்ஸ் வந்து போய் ஒரே ஒரு அனிமே எபிசோட் வந்து பார்த்தேன் வைக்க பார்ப்பாங்க ஸோ இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்தா சில மங்காஸ் சின்னதாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு மங்காய் சாப்டர்ஸ் வந்து பார்த்தா அந்த ஒரே எபிசோட்க்குள்ளே வந்து போய் வந்து ஐ மீன் எப்படி சொல்லலாம் ஒரே ஒரே எபிசோட் வந்து பயன் இன்கொட பண்ணுவாங்க இது ஆட் பண்ணுவாங்க கூட சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து அனிமேஷன் இருக்கா நம்ம மன்காக்கும் இல்லை ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம்

நம்ம போர்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்கிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து போய் காட்டியிருந்தாங்க பட் நம்ம போர்ட்டோட சில பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் காட்டலை எஸ் நம்ம ஜோகோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே காட்டவே இல்லை அண்ட் இந்த மாதிரி நிறைய ஒரு பவர்ஸ் போய் நம்ம பொர்ட்டோட இருக்குது பட் இந்த பொர்ட்டோட பவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கான ஒரு மெயின் ஸ்டேஜாக வந்து பார்த்தா நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வர அப்கமிங் வந்து டேஸ்து நமக்கு கொடுக்கலாம் அண்ட் இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருட்டோ மட்டும் ஒன் ஆஃப் தி திங்ஸ் இல்லை நம்ம சோலோ லெவலிங் கூட வருது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்ல ஒரு ஹீரோ அந்த பையன் ரொம்ப ஆகணும் அண்ட் வீக் டு ஸ்ட்ராங் அந்த மாதிரி ஒரு அந்த பையன் நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இப்போதைய பார்ப்பீங்க அண்ட் ஓவர் பவர்டு எம்சின்னு ஒன்று இருக்குது லைக் ஓவர் பவர் மெயின் கேரக்டர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் வச்சுன்னா சோல் நான் ரொம்ப ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன் பிகாஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் முடிஞ்சா மன்வா படிங்க படிச்சுட்டு ஐ மீன் நம்ம மங்கா ஐ மீன் கொரியன் மன்வா ஸோ சிம்பிளாக வந்துப்பேன் நம்ம ஜாப்பனீஸில் எப்படி நம்ம காமிக்ஸும் அதே மாதிரி நம்ம கொரியன் வந்து மனுஹான்னு சொல்லுவாங்க ஸோ அது நீங்கள் படித்து பாருங்கள் இன்னொரு விஷயம் வந்து நம்ம பொருடு இஸ் கோடா சேஞ்ச் ஃபார் அவர் லைக் அந்த வந்து நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து நம்ம பொருட்டோ வந்து அந்த 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 அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல யாருமே பிடிக்காது பட் செகண்ட் ஆஃபில் நம்ம பொருட்டோட ஹோல் கேரக்டர் சேஞ்சாக இருக்கட்டும் இல்லை நம்ம பொருட்டோ டைம் ஸ்கிப் அப்புறம் வந்து போய் அவர் நடந்துக்கிட்ட விதம் நண்டு அவரோட ஒரு ஃபுல் இதுவுமே இருந்தால் சேஞ்ச் ஆனது நிறைய பேருக்கு அந்த பேர் பிடிச்சிருந்துச்சின்னு கூட சொன்னாங்க ஸோ தட்ஸ் த ஹோல் சேஞ்ச் ஆஃப் பொருட்டோ எஸ் நம்ம பொருடோலையும் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு சேஞ்ச் தான் அந்த பயன் நமக்கு அதிகமாக அந்த பேர் நம்ம பொருட்டோ ஃபேன்ஸ் அந்த பேர் வந்து கவர் பண்ணிச்சு அண்ட் அதனால தான் வந்து நிறைய இடத்துல வந்து மங்காவை ஆப்ஸில் கூட நம்ம பொருடோ வந்து பையன் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து வந்திருக்கு ஈவன் நம்ம ஒன் பீஸே அந்த பையன் பிரேக் பண்ணி ஸோ லிட்டர்லி சொல்லணும்னா நம்ம எஸ் காம்பேட்டர் நம்ம ஒன் பீஸ்க்கு வந்து பார்டோ காம்படிஷன் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம நரோட்டோ போய் நம்ம பொருடோ வந்து போய் காம்பிடேட்டராக எஸ் ஓகே இட்ஸ் ஃபைன் அப்படி இருக்கும்போது ஸ்டில் எஸ் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தேன் போயிட்டு தான் இருக்கும் பிகாஸ் ஒன் பீஸ் வந்து பயன் கடைசி இது ஒரு த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் ஓ நாள் ஓடும் ஸோ நோ ப்ராப்ளம் இருந்துச்சு ஓடாதளவுக்கு இருப்பார் நினைப்பேன் நினைக்கிறேன் ஸோ ஓகே எஸ் ஸோ நம்ம போர்டோட கண்டென்ட் வந்து பார்த்தேன் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்துப்பேன் நம்ம அதிகமாக போடுவோமான்னு கேட்டிங்கன்னா டெய்லி வீடியோஸ் வந்து வந்துப்பேன் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் பட் நம்ம வந்து ப ஒரு வீக்லி வந்து பார்த்தேன் நம்ம போர்ட்டோ கண்டென்ட் இருக்கும் எஸ் ஆல்சோ வந்துப்பா நம்ம டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம நியூ வீடியோனால் இதை ஃபஸ்ட்டை நான் என்ன சொன்னேன்னு எஸ் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம என்னென்ன கண்டென்ட் போடணும் நீ நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கம்மி பண்ணுங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்து நானும் வந்துப்பேன் போல்ஸ் அண்ட் எல்லாமே நம்பேன் நியூ வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்டில் போடுறேன் ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஜஸ்ட் சம்திங்ஸ் ஃப்ரம் யூ ஐஸ் பிகாஸ் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நியூ ஹைட்ஸை நம்ம த ஏரியில் வந்து ரீச் பண்ணலான் இருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ கிட்ட நம்ம போலான்னு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன கண்டனில் ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து பையன் என்ன கண்டென்ட் கேட்கும் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி கேட்குறீங்களோ அதை வந்து பண்டிப்பாக போடலான் இருக்கேன் ஸோ அதை வந்து பையன் மறக்காம கீழே கம்பெனி பண்ணுங்கள் வெதர் இட் கேன் பி அனிமே அவர் வெப் சீரிஸ் கைண்ட் ஆஃப் திங் லைக் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் ப்ரிவியூ வந்துருக்கு ஸோ அதையுமே நான் வந்து நம்ம பார்த்தேன் ஸோ இருக்கும்போது நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் மந்த்தில் நம்ம ஃபுல்லாக ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம் எஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு பட் உங்களுக்கு வந்து வந்து எந்த கண்ணில் தான் ப்ரையாரிட்டிஸ் போகணும்னு சொல்லி மார்க்கம் கேட்காமல் லீவ் பண்ணுங்க கைஸ் அண்ட் இதுதான் இப்போ நம்ம டுவெண்ட்டி ஒரு சின்ன பிளான் கூட சொல்லலாம் அது அப்படியே நான் உங்கள்ட்ட ஒரு வீடியோ சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் எஸ் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து கண்டிப்பாக நம்ம அனிமி அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரி வெப் சீரிஸ்க்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பெஸ்ட்டான ஒரு இயர் கூட சொல்லுவேன் எனக்கு ஏன் நிறைய நியூ நியூ விஷயங்கள் வருது அண்ட் நிறைய ரீக்கரிங் விஷயங்களும் வருது ஐ மீன் அந்த பயன் வந்து ஏற்கனவே அந்தந்த சீசன்ஸோட சீசன் டூ சீசன் த்ரீ அந்த மாதிரி அந்த பாதி நிறைய வந்துட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேல வந்து பார்த்திங்கன்னா நான் சோலோ அப்படிங்க சொல்லுவேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாரு நம்ம வெப் சீரிஸில் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசன் டூ எஸ் இதுக்கப்புறம் சீசன் டூ வந்து பாதி நீங்கள் நிறைய ஸ்டார் இருக்காண்ட் எல்லாருமே பார்ப்பீங்க லைக் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்வில் பார்ப்பீங்க நீங்கள் ஏமா தொடர்ந்துச்சு பார்த்துனாலுமே லைக் ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் வில் பி டிஃப்ரெண்ட் நம்ம சீசன் டூ வந்து பார்த்தா நம்ம சீசன் ஒன்னோட பாதி கூட வராது எனக்கு கிடையாது வந்து அந்தளவுக்கு ஒரு பிக்கஸ்ட் சீசனாக இருக்க போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் போய் வந்து ஒவ்வொன் ஆஃப் த தி பிக்கஸ்ட் வார் ஃபைட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம கேம் கேமாக தொடர்ந்து நீங்கள் பார்த்த ஒரு சீசன் எயிட் சாரி ஐ மீன் சீசன் எயிட் அந்த அந்த ஒரு டேரக்ஷன் கிடையாது பட் ஸ்டில் நான் சொல்லும் போது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் ஆஃப் டோலர்ஸை பார்த்து நீங்கள் அந்த ஒரு சீசன் எயிட்டோட அந்த ஒரு ஹோல் கேரக்டர்ஸிக் ஜர்னி வந்து பயன் இங்கே வந்து இருந்திருக்கும் அண்ட் அளவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய வார்ஸ்லாம் அந்த பயன் நம்ம சீசன் டூவில் வர சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து நம்ம அந்த நிறைய விஷயங்கள் பார்ப்போம் அண்ட் தென் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம நிறைய அனிமேஸ் அண்ட் நாவல்ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வெப் சீரிஸையும் கண்டக்ட் பண்ண பார்ப்போம் நம்ம போர்ட்டோ நம்ம இந்த மாதிரி சில குறிப்பிட்ட அனிமே இல்லாமல் ஒரு ஹோல் நம்ம அந்த வந்து கவர் பண்ண பார்ப்போம் அண்ட் ஆல்சோனும் ஒரு மங்கா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து பயன்பாது எந்த மங்கா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணணும் டோக்கியோ ரிவிஞர்ஸா இல்லை வேற ஏதாவது மங்காவான்னு சொல்லி மறக்காம கீழே கம்ப்ளீட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக அது பையன் நம்ம மங்கா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம எது வரைக்கும் அந்த அனிமே அது பையன் முடிஞ்சிருக்கோ ஸோ அதுலேருந்து அந்த பையன் நம்ம மங்கா சப்டர்ஸ் ஆரம்பித்து அந்த பையன் நம்ம கவர் பண்ணலான் இருக்கேன் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்தா என்ன எப்பிசோடு மாதிரி ஸோ உங்களுக்கு அந்த பயன் அந்த மாதிரி வீடியோஸ் வேணுமான்னு சொல்லி மறக்காம கீழே கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த